ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களில் அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரயாணம் போக முடியல என்னோடய குலதெய்வம் வந்து கேரளாவில் இருக்குது என்னோடய குலதெய்வம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேறு மாநிலங்களில் இருக்குது நான் வந்து இந்த கோயிலுக்காக நான் வேண்டியிருக்கேன் இது நடக்கலையே நான் வந்து போக முடியலையே அப்படின்னு சொல்கிறவா என்ன பண்ணலாம் இந்த இந்த இடர்பாடு அதாவது இந்த காலகட்டத்தில் நான் வந்து வெளியூர் போக முடியலையே நான் குலதெய்வ கோயில் போக முடியலையே கோயில்களுக்கு நான் வந்து போக முடியலையேன்னு வருத்தப்படுறவா என்ன பண்ணலாம் அதாவது இந்த பேரிடர் காலத்தில் வெளியூருக்கு போக முடியாதவா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் வீட்டில் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் இது நிறையா பேருக்கும் உதவிகரமாக இருக்கும் ஏன்னால் நான் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சார் நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னீங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த கோயில்களில் பரிகாரம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க இந்த கோயில்களில் வழிபாடு பண்ணுறது நல்லதுன்னு சொன்னீங்க இந்த பேரிடர் காலத்தில் என்னால் கோயிலுக்கு போக முடியல என் குழந்தையை வச்சுட்டு பிரயாணம் பண்ண முடியல நான் என்ன பண்ணிட்டால் எனக்கு அதன் மூலமாக இருக்கக்கூடிய தோஷமும் நிவர்த்தியாகும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மன திருப்தியாகிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு என்னன்னு கேட்டிருந்தாங்க இது நிறையா பேருக்கு உபயோகரமாக இருக்கும் இல்லையா அதனால தான் இன்றைக்கி ஆன்மீகத்தவள்ள இதை பற்றி நான் பேச போகிறேன் ஆக நீங்கள் வந்து உதா உதாரணத்துக்கு குலதெய்வ வழிபாடு நீங்கள் எப்போவுமே போகிறதுக்கு உண்டான வழிபாடாக இருந்து இந்த பேரிடர் காலத்தில் நான் போகலை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணால் வீட்டிலே குலதெய்வ படம் இருந்ததுன்னா அந்த படத்தை வைத்து பூஜை பண்ணும் ஒரு தடவை எங்கள் குலதெய்வத்துக்கு உருவம் கிடையாது நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு சாமி வச்சு வழிபடுற வழக்கங்கள் தான் எங்கள் பெரியவங்க வச்சுருந்தாங்க அந்த சுவாமியை நினச்சி வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க தனியாக ஒரு தீபம் ஏற்றுங்க அது நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும் உதாரணமாக நான் வந்து வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில் மூகாம்பிகை இல்லை திருப்பதி இல்லை மாதிரி கோயில்களுக்கு நான் வேண்டி வச்சுருந்தேன் அந்த வேடி வச்சிருந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்ச துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்ச துணி பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த மஞ்ச துணி யூஸ் பண்ணாத துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதில் அந்த அபராத காணிக்கைன்னு சொல்லுவோம் கொஞ்சம் காணிக்கை எடுத்து சுவாமிகிட்ட முடிஞ்சுவைங்க பகவானே இந்த நோய் தொற்றெல்லாம் நிவர்த்தி ஆகணும் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உன்னோட வந்து தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி வச்சுக்கலாம் இது ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சுவாமிக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கோ இல்லைனா கோயில்களுக்கோ நீங்கள் ரெகுலராக போகிற வழக்கங்கள் இருக்குது ஒருவேளை நான் போக முடியல இல்லை பக்தர்கள் வந்து இப்போ அலோடு கிடையாது அப்படின்னு வச்சுக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லையே அந்த சுவாமி படத்தை வச்சு அந்த சுவாமியை சிந்தனை பண்ணி ஒரு நிமிஷம் அந்த சுவாமியினுடைய பேரை நினச்சி சிந்தனை பண்ணி அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தோ அதே அனுபவத்தை மனசில் நினச்சி பார்த்து சுவாமிக்கு தீபம் ஏற்றி நமஸ்காரணம் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்பொழுது பெரிய மாற்றங்கள் இருக்கும் நான் எப்போவுமே கோயிலில் போய் உண்டியல் டெய்லி அந்த உண்டியலில் வந்து அந்த காணிக்க போடுவேன் அதே மாதிரி அன்னதானத்துக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவா அந்த அன்னதானத்துக்காக கொடுக்கக்கூடிய அந்த பைசாவை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் அதை ஆன்லைனில் கொடுத்து எப்போ அன்னதானம் போடுறீங்களோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் எப்போவுமே நீங்கள் இருக்கக்கூடிய காரியத்தை ரெகுலராக பண்ணுங்கள் அதுவும் நம்ம வீட்டில் இருந்து அந்த சுவாமி பூஜா மடத்தில் அதை பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஆக இந்த பேரிடர் காலத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது முடிந்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி மனதார வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மனதளவில் தான் இந்த 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 பக்திக்கு வந்து நம்ம இன்னும் 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 பலம் சேர்க்கணும்னு சொல்லலாம் ஆக இந்த காலகட்டத்தில் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அதே சமயத்தில் நான் வந்து முக்கிய பிரார்த்தனை வச்சுருந்தேன் நான் போக முடியலன்னு சொன்னால் கவலையே பட வேண்டாம் உங்கள் பூஜா மடத்தில் சுவாமியிட்ட உட்காந்து வேண்டி நாம் வழிபட்டாலே போதும் அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றம் நிச்சயமாக திருப்பியும் நம்ம பழைய மாதிரி எல்லா விஷயங்களும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா நம்ம தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம ஆன்மீக தகவல் உங்களுடைய கேள்வி அதற்கு சாஸ்திர ரீதியாக என்னுடைய பதில்களும் கலந்த ஒரு நிகழ்ச்சி தான் புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகா